Hello friends, welcome to our channel Arva Misa Kodua Parva. Na Prashant Tulasi. நீங்க பாத்துக்கலாம் எங்க இவர் போனாரு கொஞ்ச நாள் ஆளக்கானோ ஒரு வீடியோவும் போட மாட்டாரு வீடு சம்பந்தமா எதுவும் போட மாட்டாரு நீங்க பாத்துるீங்க சோ இந்த கண்டென்ட் வந்து மெயினா பாத்தீங்கன்னா என்னோட புது வீடு பத்தி தான் இந்த லாஸ்ட் 1 மந்த் நிறைய விஷயம் நடந்துது அதாவது வீடு रिलेटेड நான் சொல்றேன் ஒன்னு வந்து என்னன்னா பார்த்தனா ஹோம் லோன் எடுத்துறேன் ஹோம் லோன் எடுத்து கிட்டத்தட்ட ரெண்டு வாட்டி நான் பேமெண்ட் பண்ணிட்டேன் சோ அந்த ரெண்டு மாசத்துக்கு நான் பேமெண்ட் பண்ணப்பட்ட கஷ்டம் தான் உண்மையிலே வந்து ரொம்ப அதிகம் என்ன இது ஈஸியா சொல்லிட்டாருன்னு நினைக்காதீங்க அதாவது ஹோம் லோன் எடுத்தாதான் தெரியும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50-60% வந்து உங்க சாலரி அப்படியே அதுல போயிடும் மீதியை வச்சு தான் ஃபேமிலி ரன் பண்ணோம் அது வந்து கொஞ்சம் டைட்டான சிச்சுவேஷனா இருந்தது ஸோ இந்த ஹோம் லோனோட எஃபெக்ட் அதுக்கு அடுத்து கிரெடிட் கார்டு இருந்தால் அதில் நாப்பட்ட டிஃபிகல்ட்டிஸ் எல்லாமே ஒரு தனி வீடியோவாக போடுறேன் பட் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இப்போ புது வீட்டுக்கு இன்டீரியர்ஸ் 80% ரெடி ஆயிடுச்சு ஸோ இப்போ இருக்க ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் அடுத்து பார்ப்பீங்க இன்டீரியர்ஸ் முடிய போகுதுன்றதுனால சரி படிப்படியாக வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலான்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப்ட்ட கேட்கும் போது இந்த ரெண்டு வந்து ஃபஸ்ட் கிரிட்டிகாலிட்டியாக இருந்தது ஒன்று நான் சிம்னி ஸோ கிச்சனில் சிம்னி போடணும் ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா ஆர்ஓ பியூரிஃபையர் ஸோ நான் என்னென்னா இந்த வாட்டி அமேசான் டீலில் வந்து நிறையா போட்டிருந்தாங்க ஸோ அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் செக் பண்ணும் போது எனக்கு ஒரு பெஸ்ட் டீல் கிடச்சிது ஸோ அதனால் எலிக்கா பிராண்ட் சிம்னி இந்த வீடியோவில் இந்த எலிக்கா பிராண்ட் சிம்னியை தான் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கு அடுத்தது பியூரிட் ஆர்ஓ ஒரு பியூரிஃபையர் வாங்கியிருக்கேன் ஸோ அதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இந்த ப்ராடக்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த நீட் இருந்தால் நீங்களும் புக் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் பார்க்கலாம் வீடு வந்து கொஞ்சம் ஏற கட்டின மாதிரி இருக்குன்றது இது ஏன்னா நான் இப்போ வீடு ஷிஃப்டிங் ப்ராசஸும் நல்ல நடக்குது ஸோ அதனால் எல்லாத்திங்ஸும் அங்கங்கே போட்டிருக்கோம் ஸோ வீடு வந்து மெஸ்ஸாக இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் இக்னோர் பண்ணிவிடுங்க ஸோ வாங்க ஃபஸ்ட்டு சிம்னியோட அன்பாக்சிங் பார்ப்போம் அதுக்கு அடுத்து பியூரிட் ஆர்ஓட அன்பாக்சிங் பார்ப்போம் ஸோ சிம்னி நீங்கள் நினைக்குமே நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுலாம் நான் போகல எனக்கு வந்து பேசிக்காக எது பர்பஸும் சால்வ் ஆகும் அதாவது நான் என் ஒய்ஃப்ட்ட கேட்டிருந்தேன் ஏன் நம்ம ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் போட்டுக்கக்கூடாதா ஏன் சிம்னி தான் போடணுமாண்ணா வீட்டுக்கு இன்டீரியர்ஸ் இவ்வளோ பண்ணிட்டோம் ஏன் அந்த சிம்னி போதில் என்ன ஆகிற போகுதுன்னு கேட்குறா சரி ஓகே அவள் சொல்கிறதோ ஒரு வேலிட் பாயிண்ட் தான் சரி ஓகே நம்மளும் அந்த லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு இருக்கலையே பேசிக் நீட் சால்வ் ஆகிற ஒரு சிம்னி தான் நான் புக் பண்ணியிருக்கேன் ஸோ வாங்க உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் ஸோ இது உள்ள ஒரு மெட்டல் ராட் மாதிரி ப்ராக்கெட் மாதிரி இருக்குது ஸோ அதுக்கடுத்து இன்ஸ்டாலேஷன் மேனுவலு ஸோ இன்ஸ்டாலேஷனும் பார்த்தீங்கன்னா நான் வந்து என் வீட்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் போட்டுட்டேன் சிம்னி இன்ஸ்டால் பண்ணுறது கண்டிப்பாக இந்த ப்ராடக்டோட கவர்டு இல்லை ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ராவாக 590 கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் மெயினாக இந்த சிம்னி ஃபிட் பண்ணுறதுக்கு பைப்பிங் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராவாக வாங்கணும் அடிஷ்னல் கிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்கள் வீட்டில் எவ்வளோ டயா ஹோல் இருக்குது அதெல்லாம் வந்து அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற பைப் கொண்டு வருவாங்க ஸோ உள்ளே எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட்டு இன்ஸ்டாலேஷன் கிட்டு அதுக்கடுத்து உள்ளே பார்த்தீங்கன்னா எலிக்கா பிராண்டு சிம்னி வந்து அப்படியே படுக்க போட்டு கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட எதாவது டேமேஜ் இருக்கான்னு தான் நான் பார்க்குறேன் ஸோ பார்க்குற வரைக்கும் எதாவது டேமேஜ் எதுவும் இல்லை பக்காவாக தான் இருக்குது ஸோ இதுதான் அந்த எலிக்கா பிராண்ட் சிம்னி சொன்னது ஸோ சிம்னியில் வந்து கெஸ்டர் கண்ட்ரோல் இப்படி கையாட்டினா ஒவ்வொரு ஸ்பீடும் மாறும் ஸோ இது இருக்கிறதுலே பேசிக்கான சிம்னி தான் ஸோ நான் ஏன் கவருக்கு வச்சேன்னா இப்போ நான் இதை திருப்பி டிரான்ஸ்லிட் பண்ண போகிறேன் என் புது வீட்டுக்கு ஸோ அதனால் நான் திருப்பி உங்களுக்கு காமிச்சிட்டு அதே மாதிரி எடுத்து உள்ளே வச்சிடறேன் ஸோ இப்போதைக்கு எதாவது டிஃபெக்ட் எதாவது இருக்கா எதாவது கிளாஸ் எதாவது உடஞ்சிருக்கான்னு பார்க்குறதுக்கு தான் இப்போதைக்கு நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ கிளாஸ்லாம் பார்த்தா பக்கவாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது அப்படியே பாக்ஸ் உள்ளே போட்டு புது வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது தான் இந்த சிம்னியில் காட்டும் போது இந்த தர்மோகோலில் நான் திருப்பி எடுத்து வைக்கும் போது தான் பார்த்தேன் இதில் இந்த டஸ்ட் பேன் சொல்லுவாங்க ஸோ இதில் தான் இந்த சிம்னியோட ஃபுல் டஸ்ட்டு வந்து கலெக்ட் ஆகும் இதை தான் வந்து எவ்ரி மந்த் க்ளீன் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ நிறைய பேர் எனக்கு அட்வைஸும் கொடுத்தாங்க அப்பப்போ க்ளீன் பண்ண நிறைய அழுக்கு வரும்னு ஒவ்வொரு வீட்டில் குக்கிங்கை பொறுத்து தான் ஸோ பார்க்கலாம் எப்படி டஸ்ட்டு வருதுன்றது ஸோ இப்போ வந்து நம்ம சிம்னி பார்த்துட்டோம் அடுத்து பியூரிட் ஆர்ஓ புக் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த ப்ராடக்டோட ஃபுல் ஸ்பெக்கும் நான் உங்களுக்கு லிங்க்கில் கொடுக்குறேன் நீங்கள் கேட்கலாம்
இதெல்லாம் ஒரு ப்ராடக்டா, இதெல்லாம் எதுக்கு வீடியோ எடுத்து பண்ணுறான்னு. ஸோ நான் வந்து இப்போதைக்கு பட்ஜெட்டாக எது பர்பஸ்ஃபுல்லாக சால்வ் ஆகும்ன்றது தான் என்னோடய நீடு. ஸோ அதனால் எது சீப்பாக இருக்கோ, ஃபீச்சர்ஸ் வைஸ் நல்லா இருக்குது, ரிவ்யூ பார்த்து தான் நான் இதை புக் பண்ணுது. இது உங்களுக்கும் பிடிச்சா நீங்களும் லிங்கில் போய் புக் பண்ணிக்கலாம். இதுதான் பியூரேட் அட்வான்ஸ் ப்ரோ மாடலு, மினரல் ஆர்ஓ அண்ட் யூவி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாடல்லையே பார்த்தோன்னா ஆர்ஓ யூவின்னு சொல்லிட்டு நிறையா சொல்கிறாங்க ஃபில்டர் ஸ்டேஜஸ்ஸு. எனக்கு ரொம்ப டெக்னிக்கலாலாம் தெரில. இப்போ ரிவ்யூஸை வச்சு எப்படி அது ஃபில்டர் பண்ணுன்ற ப்ராசஸ் ஸ்டடி பண்ணி தான் நான் இதை புக் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இது எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து என்னென்ன காம்போனன்ட் நம்பர் எத்தனை இருக்குன்றது, வால் மவுண்டட் ஸ்டிக்கர்னு ஏதோ கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே பார்த்தா ப்யூரிஃபையர் எல்லாம் இருக்குது. இது வாட்டர் ப்யூரிஃபை பண்ணும் போல் எனக்கு டீட்டெயிலாக இது என்னென்னலாம் தெரியல. ஸோ இது இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதை நீங்கள் பார்ப்பீங்க அடுத்தடுத்து. இது வரைக்கும் நான் தூக்குறேன், தூக்கி வெளில வச்சிடுறேன். ஸோ மெயின் இந்த யூனிட்டை வந்து நம்ம எடுப்போம். ஸோ பியூரிட் ப்யூரிஃபையர் இது வந்து 7 liters ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி போட்டிருந்தாங்க. ஸோ நிறைய 5 liters ஆப்ஷனும் இருந்தது. ஸோ நான் பார்த்தேன், சரி ஓகே, ஒரு 10 litersக்கு கெப்பாசிட்டி பார்த்தா ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக போச்சு. ஸோ அதனால் 7 liters வாங்கி இதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ஸ்டாலேஷன்லாம் பண்ணிவிட்டு இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் பற்றி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் பிரசாந்த் துளசி, நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் அருவா மீசர் கூட பாருவேன். ஸோ சி யூ வியூவர்ஸ், பை பை.